கண்டேன் என்ற நிகழ்ச்சியின் ஒரு புது பரிமாணமாக அ கிறிஸ்டியன் அப்பாலஜியா ஒரு கிறிஸ்தவ காப்புரைக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அ கிறிஸ்டியன் அப்பாலஜியா நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்மிடத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு பணிவோடு சரியான பதில கொடுப்பது நம்ம மேல விழுந்த கடமை அல்லவா இதனை முன்னிட்டு நமது சபையின் போதகர் மற்றும் போதகர் அம்மாவுடன் நமது வாலிபர் குழு ஒரு சிறப்பு கலந்துரையாடல் அதன் மறு ஒளிபரப்பை இப்பொழுது நம்ம பார்க்கலாமா நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் முதலாவது நான் ஆரம்பிக்க போகிற ஒரு கேள்வி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் நீங்க எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க எதை பார்த்து ஏன் இது செய்றீங்கன்னு கேட்டாலும் பைபிள்ல போட்டிருக்கு பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அந்த பைபிளை நம்பணும் அப்படி என்ன அந்த பைபிள் விசேஷம் இருக்கு அது ஒரு புக்கு தானே நீங்கள் பைபிளை நம்புறீங்க அப்படின்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வாட் யூ லைக் டு ஆன்சர் விஜய் ஓகே வில் ஸ்டார்ட் வித் விஜய் மைக் விஜய் பாஸ் பண்ணலாம் எந்த புக்கும் வந்து எல்லா புக்கும் படிக்கலாம் பட் ஆனால் எந்த புக்கும் நம்மோடு பேசாது நம்ம தான் அந்த புக்கை படிப்போம் ஆனால் பைபிள் மாத்திரம்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வரிகளும் நம்மோடு பேசும் நம்ம என்ன செய்யணும் என்ன பைபிள் மாத்திரம் தான் நம்மளோட பேசும் வேற எந்த புக்கும் நம்மளோட கூட பேசாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னப்பா சொல்றீங்க வேற புக்கு பேசாத நீங்க நிறைய புக்கெல்லாம் படிக்கிறீங்க மற்ற புக்கு நம்மள இடத்துல பேசாதா இப்படி நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்தா ஏற்புடையதா இருக்குமா பைபிள் நம்மோடு கூட பேசும் அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய நம்பிக்கை பைபிள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம் இன்றைக்கு சயின்டிஃபிக்காக பார்ப்போம் என்று சொன்னாலும் பைபிளில் எந்த தேரியும் சயின்ஸுக்கு விரோதமாக இல்லை உள்ள சயின்டிஃபிக் ஹைப்பாத்திசிஸ் மாறாக இருந்தாலும் பின் நாட்களில் அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு பூமி தட்டையாக இருக்குதுன்னு சயின்ஸில் நம்பினாங்க பைபிளில் பூமி உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ சயின்ஸில் வந்து பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நிலாவுக்கு நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம் சூரியனுக்கு ராக்கெட் அனுப்ப இருக்கிறோம் இன்னும் சூரியனையும் தாண்டி மற்ற நட்சத்திரங்களுக்கு கூட நம்ம கண்டிப்பாக ராக்கெட் அனுப்புவோம் அங்கேயும் உள்ள கனிம வளங்கள் அங்கே உள்ள தட்ப வெட்ப நிலையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அங்கேயும் நாம் கூடு கட்டுவோம் என்பது இன்றைக்கு புதிதல்ல நம்ம வேதத்தில் அன்றைக்கே எழுதப்பட்டது நம்ம வேதத்தில் அன்றைக்கே எழுதப்பட்டது அதெல்லாம் அன்றைக்கி சயின்டிஃபிக்காக ட்ரூவாக இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக ட்ரூவாக இருக்குது உலக பிராரமாக ஒருவேளை அவங்க எவல்யூஷன் தேரி பரிணாம கொள்கை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க எனக்கு அது தப்புன்னு சொல்லி எல்லாமே ப்ரூவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு ஆண் பெண்ணுகள்தான் உருவாக இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இன் எவ்ரி வே ப்ராஃபிட்டிக்கலி ஹிஸ்டாரிக்கலி சயின்டிஃபிக்கலி பைபிள் இஸ் அ லிவிங் புக் அதனால் ஐ பிலீவ் தட் பைபிள் பட் இப்போ விஜய் சொன்ன மாதிரி பைபிள் பேசும் அப்படின்னு சொன்னாங்க பைபிள் நம்மள்கிட்ட பேசும் பட் நான் சப்போஸ் ஐ ஐ ஸ்டில் ஹேவ் அ டவுட் மத்த புக்கும் நான் படிக்கிறேன் அதுல இருந்தும் எனக்கு பேசும் அப்படின்னும் போது நீங்க வேற எதுவும் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்களா பைபிள் பேசணும் இல்லை அவரவருக்கு அவங்க வாசிக்கிற புக்ல உள்ள கேரக்டர்ஸ் வந்து லைவ்ல வந்து பேச ஆரம்பிக்கும் ஓகே அப்போ வேற இன்னும் ஆணித்தரமா வேதத்தை ஏன் வாசிக்கணும்னு எப்படி சொல்றீங்க நிறைய புக் எழுதியிருக்காங்க நிறைய ஆத்தர்ஸ் வந்து அவங்களோட கருத்தை வந்து புக் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் வந்து பைபிள் வந்து கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லணுன்றதை வந்து அவர் புக் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஸோ வந்து மற்ற புக்கை படித்தா அவங்களோட அந்த ஆத்தரோட மைண்ட் செட் அவங்களோட எண்ணங்கள் தான் நம்மளோட நம்மளுக்கு பேசுமே தவிர கர்த்தர் பேச மாட்டார் நம்ம பைபிள் படித்தோன்னா கர்த்தரே வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை குறித்து பேசுவார் பட் கர்த்தர் நம்ம பைபிளில் ஆத்தர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணையாக இருக்காது கருத்துக்கள் இருக்கா பிரியா பைபிள் வந்து மோரோவர் வந்து ஒரு டெஸ்டிமினி புக் ஆஃப் டெஸ்டிமினிஸ் அது வந்து சாட்சிய நாகமம்னே ஒரு பேர் இருக்குது நம்ம பைபிளுக்கு ஸோ ஒரு ஏத்திஸ்ட் கூட லைக் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியை நம்புவாங்க ஹிஸ்ட்ரி பொய் ஆகாது ஸோ நம்மளோட பைபிள் வந்து சாட்சியன் ஆகமுன்றதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ்மே நமக்கு இருக்குது இப்படிலாம் நடந்திருக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு வந்து பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பைபிள் ஆல்ரெடி நட போட்டிருக்கு அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ நம்மளோட பைபிள் ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அதனால் ஏத்தஸ் கூட நம்பலாம் நம்மளோட பைபிளை ஸோ வந்து பைபிளை நம்புறதுக்கு அது ஒரு ரீசன் அதே மாதிரி பைபிள் வந்து ஆன் ஒரு ஹியூமன் எட்டிகிட் ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தையை கொடுக்கறது அந்த வழிகளை சொல்கிறது பைபிள் ஒரு ஹியூமன் நெட்டிகிட்ட என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது பைபிள் தான் அதே மாதிரி ஆண்டர் வந்து உனக்கு இதெல்லாம் கொடுப்பாருன்னு மட்டும் பைபிள் சொல்லலை இதை செஞ்சால் இது உனக்கு கிடைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ டூ வே ப்ராசஸ் இது வந்து ஒரே ஒரே வே கிடையாது டபுள் வே நம்ம என்ன செய்யணுன்றதே ஆண்டர் சொல்லுவார் நீ இதை செஞ்சால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்றதுமே பைபிள் தான் ஸோ அதான் நம் பைபிளை நான் நம்புறதுக்கு அது ஒரு ரீசன் இட்ஸ் நாட் அ ஒன் வே ப்ராசஸ் இட்ஸ் அ டூ வே ப்ராசஸ் ஸோ லிஸியாக இருக்கட்டும் ப்ரியாவாக இருக்கட்டும் அவங்க எதுக்கு பைபிளை வாசிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு அழகாக சொன்னாங்க பைபிள் வந்து நமக்கு வித்தியாசமான ஆத்தர்ஸ் அவங்களுடைய ஒரு சில ஐடியாஸை அவங்க புக் மூலமாக எழுதிருக்கிறாங்க ஆனால் பைபிள் இட் இஸ் ஆர்த்தர்ட் பை காட் அண்ட் அவருடைய மனசை நமக்கு வேதத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி லிசி சொன்னாங்க ஹிஸ்டாரிக்கல் இஸ்ரேலை குறித்து பைபிள என்ன போட்டிருக்கோ அதுதான் நமக்கு இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் நடக்குது அப்போ ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி பிரியா கேட்குறாங்க வேற யார் இன்னும் யூ லைக் ஆட் பாயிண்ட்ஸ் வை கவிதா நீங்கள் ஏன் பைபிளை நம்புறீங்க நல்ல பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அக்கா பாத்தீங்கன்னா பைபிளில் சொன்ன கொள்ளை நோய் இயற்கை சீற்றம் இப்போ பாத்தீங்கன்னா சுனாமி டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்துச்சு அது ஆக்சுவலி பைபிளில் சொல்லியிருக்காங்க இப்போ கொள்ளை நோய் கொரோனா இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ரூஃப் தானேக்கா பைபிளுக்கு ஸோ நிறைய இன்னைக்கு நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் ப்ராஃபிட்டிக்காக பல வருஷங்களுக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனால வேதத்தை நம்புறோம் அப்படின்னு சொல்லி கவிதா சொல்கிறாங்க வேற சம்படி உட் லைக் டு ஆட் இஸ் ஆனந்த் சேங் சம்திங் இப்போ நான் சவுதியில் இருக்கேன் முஸ்லீம்ஸ் கூட நம்ம பைபிளோட நிறைய சிமிலாரிட்டிஸ் அவங்க ஃபெஸ்டிவல்ஸும் சரி அவங்களோட வழிமுறைகளும் சரி அவங்க ஃபாலோ பண்ணுற நிறைய ரூல்ஸும் பைபிள்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது அவங்க ரொம்ப ரீசெண்ட்லி பைபிள் கடந்து வந்த அதுக்கப்புறமா ரீசெண்ட்லி ஆரம்பித்த ஒரு ரிலீஜன் அப்படி இருந்தாலும் நிறைய விஷயம் இருந்து வந்ததாக தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அவங்க ரீசெண்ட்லி அவங்க செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா மோசை செங்கடலை கடந்து போனனால தான் அவங்க வந்து பக்ரி ஆதம் பலி கொடுத்ததை பக்ரீதா செலவு பண்ணுறாங்க மொகரம வந்து மோசே செங்கடத்தை கடந்து போனதை மகரமாக செலவு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ நிறைய விஷயம் பைபிளில் இருந்து வந்த ஈவெண்ட்ஸை அவங்க கல்ச்சுரலாகவும் ஃபாலோ பண்ணுறாங்க நான் அதெல்லாம் பார்க்குறப்ப ஹிஸ்டோரிக்கலாகவும் சரி ஜியாகிரபிக்கலாகவும் சரி நிறைய விஷயம் கனெக்ட் ஆகுது நம்ம படிக்கிறப்ப நம்ம இருந்து அதை படித்தாலும் நம்ம ஈஸியாக எந்த ரீஜனில் இது நடந்தது எங்கே நடந் நடக்க நடத்தப்பட்டது எங்கேருந்து இருந்து வந்துருப்பாங்க அந்த விஷயம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது படிக்கிறப்ப நிறைய ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் இருக்குது எல்லோரும் சொன்ன மாதிரி நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய அது இல்லாமல் இப்போ பைபிள் நிறைய மற்ற புக்கெல்லாம் படிக்கணும்னா ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் பட் பைபிள் நம்ம யார் படித்தாலும் ப படிக்காதவங்க கூட பைபிள் படிக்க ஆரம்பித்தா ஈஸியாக விளங்குற தொணியில் அது எழுதியிருப்பாங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும் புரிகிற விதத்தில் பைபிள் எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரிசையாக அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க ஒரு இருந்து நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் மு முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் என்ன நடக்க போது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பைபிளில் மட்டும்தான் எனக்கு புரியுது ஸோ பைபிளை மாத்திரம் தான் கடந்த காலம் நிகழ்காலம் இனி நடக்கப் போகிற காரியங்களை கனெக்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியுது கவிதா சொன்னாங்க நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரூவ் ஆகுதுன்னு ஆனந்த் சொல்கிறாங்க நமக்கு ஜாகிரஃபியும் ப்ரூவ் ஆகுது பைபிள்னு சொல்லிட்டு ஸோ பைபிள் ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்சி ஆனந்த் சொன்னது போல யாருனாலும் பைபிள் படிக்கலாம் இடத்துல ஒரு சாட்சி வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஒரு பாஸ்டர் அவங்க இப்போது ஹுன்சூரில் பாஸ்டராக இருக்கிறாங்க அவங்களுக்கு பைபிள் வாசிக்கவே தெரியாது ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவங்க எழுத்துக்கூட்டி ஆல்ஃபெட்ஸ் மாத்திரம்தான் தெரியும் ஆனால் அவங்க பைபிளை வாசிக்க வாசிக்க இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் தமிழ் கன்னடா எல்லாத்துலேயுமே அவங்களால ப்ரீச் பண்ண முடியுது பைபிளை வா வாசிக்க முடியலை எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு புக் தான் எழுத படிக்க தெரியாதவங்க கூட வாசிக்கிறதுக்கு அநேக சாட்சிகள் நம்ம ஜீவனுள்ள சாட்சிகளை நம்ம கேக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் சோ இங்க நம்மளுடைய பேனலிஸ்ட் ஆனித்ரமா பைபிள்ன்றது ஒரு விசேஷமான புக் தான் அந்த book க்கு ஈடா வேற ஒண்ணுமே இல்ல அப்படினு சொல்லி ஆனித்ரமா விசுவாசிக்கிறாங்க பிக்கறாங்க சொல்றாங்க இந்த இந்த நான் கூட நம்ம சபையில நடந்த ஒரு சாட்சியை சொல்ல விரும்பறேன் அநேக अनेक முன்பாக யோசேப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தம்பி சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு படிக்க தெரியாது அவர் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன் தம்பி நீ பைபிள் வாஸ்தியா அப்படின்னு கேட்டு நடந்த சாட்சி அந்த தம்பி சிலருக்கு மூத்த விசுவாச நினைவு இருக்கலாம் ஒரு நாள் தம்பி செல்வத்தை கூட பார்த்து அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் ஜோசப்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக சொன்னேன் ஜோ பண்ணிட்டு படிப்பா படிச்சிடலான்னு இதே இடத்துல வந்து முழங்கார் படிக்கிட்டு ஏ தமிழில் ஆனால் ஆவனா தெரியாது ஆனால் ஆவன்னா தெரியாது நம்ம சபையில் வருகிற ஒரு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு அவர் ஒரு ரிலேட்டிவ் நான் ஃபேமிலி சொல்ல விரும்பல அந்த ஃபேமிலிக்கு அவர் ரிலேட்டிவ் இங்கே வந்து இதே இடத்துல தான் முட்டி போட்டு வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார் அவர் அறியாமல் வாசிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு அவர் ஒரு பைபிள் காலேஜில் சேரும்போது அந்த பைபிள் காலேஜில் நீ எந்த ஸ்கூல்லையுமே படிக்கலை குறைஞ்ச ஒரு எயித்தாவது படித்தாதான் அவனை பைபிள் காலேஜில் எடுக்க முடியும்னாங்க எனக்கு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம் பைபிள் காலேஜில் படிக்க எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் காலேஜில் முறைப்படி வேதத்தை கற்றுக்கொண்டு சென்னையில் இன்றைக்கு அவர் ஒரு பாஸ்டராக இருக்கிறார் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மிராக்கள் வேறு புக்கை வாசிக்கும்போது நடந்துருக்குமான்னு தெரியல நம்ம சபையில் நடந்த ஒரு இது ஆக்கிள் எஸ்மாக ஸோ இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தை வாசிக்கும் போது எப்படி நம்மளுடைய லைஃபுக்கு அது வந்து ஒரு ஹீலிங் கொண்டு வந்தது எப்படி நம்மளுடைய நமக்கு வந்து நம்மளுடைய இருளை வெளிச்சமாக்குச்சு எப்படி நமக்கு பாதை தெரியாத இடத்துல பாதை காட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டால் எல்லாருமே ஒரு கடகட இருந்து நீங்கள் நிறைய பேர் நம்ம சாட்சி சொல்லுவோம் ஆனால் வேதத்தை ஏன் வாசிக்கணும் எதுக்கு வேதம் வாசிக்கிறீங்க எதுக்கு பைபிளை பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட யாராவது கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு இவங்களுடைய கருத்தையும் நம்ம கேட்டோம் இப்போது அதோடைய ஒரு கன்க்ளூஷனாக அம்மாவும் அப்பாவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வேதத்தை ஏன் வாசிக்கணும் அப்படின்றத அம்மா ஒரு சில வார்த்தைகளும் அப்பா ஒரு சில வார்த்தைகளும் சொல்லலாம் இப்போ நம்மளை கேட்குறவங்களுக்கு நமக்கு பதில் சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வார்த்தை கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதியிருக்கிறார் வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அதில் ஒன்றும் ஜோடி இல்லாதிடாது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கும் அதனால் அந்த வார்த்தைகள் நம்ம படிக்க படிக்க அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியேட் செய்கிறத நம்ம பொதுவாகவே ஒரு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மா சொன்னது போல் படிக்க படிக்க நம்ம சரீர ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் நமக்கு ஒரு ஹீலிங் உண்டாகிறத நம்ம அனுபவத்தில் பார்த்துருவோம் அதனால் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேறு எந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் அது நமக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம வயத்தை படிக்க படிக்க நம்ம அறியாமலேயே ஒரு பரிசுத்த சிந்தை ஒரு முறை பாச சுந்தரையா சொன்னாங்க ஒரு குடும்பத்தில் அந்த கணவர் கொஞ்சம் அதிகமாக அதாவது குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லாமல் இல்லாமல் அப்படி இருந்து கொண்டிருந்தாரோ அதிகமாக கோவம் வருவோம் அப்போ அந்த சகோதரி வந்து பாஸ்டர்கிட்ட அதுக்காக ஜெபிக்கிறது கேட்டுருக்காங்க அப்போ பாஸ்ட்ரையாக ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் அவர் வேதத்தை வாசிக்கிறாராம்மா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாலும் ஆமாம் ரொம்ப ரெகுலராக வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாலும் அந்த வேத வசனமே அவரை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகியனால அதற்கு பிறகு உண்மையாக இது சாட்சியாகவே நடந்தது அதற்கு பிறகு அந்த சகோதரன் நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு மகனாக மாறினார் என்று சொல்லி ஐயா சாட்சி சொல்லியிருக்காங்க ஆகியனால நம்ம அறியாமலேயே அதில் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளாக பிரவேசித்து நம்முடைய எல்லா விதமான மாம்ச கட்டுகள் நம்முடைய மாம்ச பலவீனங்களை கூட இது அகற்றி போடுகிறது ஆகினால இது ஒரு விசேஷித்த புத்தகம்தான் இது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நாம் ஆனித்தரமாக நம்பலாம் ரொம்ப ப்ரீஃபாக நான் ஒரு வேர்ட் சொன்னால் பைபிள் இஸ் த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் மைண்ட் அந்த ஒன்றான மெய்தெய்வம் கிறிஸ்தவ தெய்வம் யூத தெய்வம் என்றல்ல அந்த ஒன்றான மெய் தெய்வத்தினுடைய அந்த மனம் அந்த எண்ணம் அந்த சிந்தை அந்த வாழ்வியல் அது ரிட்டர்ன் ஃபார்மில் எழுதப்பட்டது தான் வேதம் கடந்த கால நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இன்று நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாமே அந்த வேதத்தின்படி தான் நடக்குது அதனால் அந்த வேதத்தை நம்ம நம்பலாம் அந்த வேதவசனம் நமக்குள்ளாக ஹீலிங்கை கொண்டு வருது அந்த வேத வசனம் நம்ம நாபிக்கு எல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த வேதவசனத்தை படிக்கிறதுனால பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க வாழ்வியலுக்காகவே வேதவசனத்தை படிக்கிறாங்க மகாத்மா காந்தி போன்றவர்கள் ஏன்னா இதில் தான் அந்த வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு சமத்துவம் சொல்லப்பட்டிருக்குது சமதர்மம் சொல்லப்பட்டிருக்குது எல்லாருக்குள்ள உரிமைகள் சொல்லப்பட்டிருக்குது இப்படிதான் வாழ வேண்டும் என்பது இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படி வாழும்போது வாழ்க்கை இன்பமாக இருக்கு அதனால் எல்லாவற்றிலும் வாசிக்க சிறந்த புத்தகம் நம்முடைய வேத புத்தகம் அதன் அடிப்படையில் நீங்கள் மற்ற புத்தகங்களை இதை பேஸாக வச்சு நீங்கள் மற்ற புத்தகங்களை பார்க்கலாம் படிக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு தடவை சொன்னதும் ஞாபகம் ஒரு த்ரூ டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் சோன்ஸ் வேதம் எழுதப்பட்டிருந்தால் ஆர் நோ கான்ட்ரடிக்ஷன் அண்ட் டி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் கான்டினெண்ட்லருந்து நம்மளுடைய வேதம் வித்தியாசமான காலங்களில் எழுதப்பட்டிருக்கு இல்லையாப்பா ஆமாம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு சில வேத புத்தகங்கள் இல்லைன்னா அவங்களுடைய மறை நூல்கள் ஒருவரால டிக்டேட் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டு அதை கேட்டு இன்னொருவர் எழுதியிருக்கிறாங்க அப்படிதான் அவங்களுடைய மறை நூல்கள் ஒருவர் சொல்லி அதை கேட்டு இன்னொரு ஒரு இறை தூதன் சொல்லி இறை இறைவன் சொல்லி அதை கேட்டு எழுதியிருக்கிறாங்க ஒருவர் எழுதினது ஒருவர் எழுதினது ஆனால் நம்முடைய வேத புத்தகத்தில் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட நாற்பது பேர் எழுதியிருக்கிறாங்க கரங்கல சட்டி கத்திரஸ்தோத்துக்கு மோசை காலத்திலேருந்து யோவான் காலம் மட்டுமாக ஏறத்தில் நாற்பது வேறுபட்டவர்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த காலம் அவங்க சக காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மோசையின் காலம் முதற்கொண்டு யோவானுடைய காலம் மட்டுமாக பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பல சூழ்நிலையில் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தது வனாந்திரத்தில் யாத்திரை பண்ணினது அவங்க ஒரு நாட்டில் இருந்தது பிறகு அடிமையாக போனது புதிய ஏற்பாட்டு காலம் என்று பல சூழ்நிலைகளில் இருந்து எழுதப்பட்டது அது அதனுடைய இன்னொரு பெரிய வித்தி விசேஷம் அதில் அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கின்றன அந்த அறுபத்தாறு புத்தகங்களுக்குள்ளேயும் செல்ஃப் கான்ஃபிடன்ஷனே கிடையாது ஒன்று கொண்டு முரண்பாடே கிடையாது கதங்களை தட்டலாமே அவ்வளவு ஒரு ஆச்சரியமான புத்தகம் யாரோ ஒருவர் டிக்டேட் பண்ணி ஒரு இறை தூதனோ இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தர் டிக்டேட் பண்ணி அதை கேட்டு ஒருத்தர் எழுதலை ஏதால நாற்பது பேர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வித்தியாசத்தில் எழுதப்பட்ட அறுபத்தி ஆறு புத்தகங்களுடைய ஒரு தொகுப்பு தான் நம் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகம் வெறுமனே ஒரு வழிபாட்டு முறை மாறா தன்மையுடைய சில கொள்கைகள் என்று அதில் எழுதப்படலை வாழ்க்கை முறை எழுதப்பட்டிருக்கு வாழ்க்கை முறை எழுதப்பட்டிருக்கு அப்பா அம்மாவை கனம் பண்ணி இது ஒரு வாழ்க்கை முறை பொய் சொல்லாதிருப்பாயாக ஒரு வாழ்க்கை முறை உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி இது ஒரு வாழ்க்கை முறை பெரியம்மான் ஒரு இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற தத்துவமெல்லாம் உண்டு ஒரு இறைவன் இப்படி தான் இருக்க வேண்டும் ஔவையார் கூட ஒரு இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் இப்படி இறைவன் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற எல்லா தத்துவங்களும் சொல்லுகிற அந்த இறைவனை இந்த வேத புத்தகளை மாத்திரம்தான் பார்க்க முடியும் கலங்களை தட்டிக்காது எதெல்லாம் அவளை பிடிச்சிருக்க அந்த வெள்ளை கலங்களை தத்துவம் அதனால் இது ஒரு வாசிக்க சிறந்த புத்தகம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் வேண்டுமானால் நமக்கு நேரம் வாய்க்கும் போது இந்த கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து பின்னாலும் கேட்கலாம் தேங்க்யூ பண் இந்த புக்கு தான் அதிகமாக நம்ம பைபிள் தான் அதிகமான மொழிகளிலேயும் உலகத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் இன்றைக்கும் நிறைய லாங்குவேஜஸில் இன்னமும் பைபிளை மொழிபெயர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அநேக ப்ராஜெக்ட்ஸ் அது மாத்திரமல்ல நம்மளுடைய சொல்ல போனால் அப்போ சொன்னது போல் நிறைய விசேஷங்கள் நம்ம பைபிளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பைபிளை மொழிபெயர்க்குறதுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து இந்த பைபிளை மொழி இந்த ஒரு புக்கு தான் இத்தனை பேர் அவங்களுடைய மாட்டர்ஸாக மறுச்சிருக்கிறாங்க இந்த புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு ப்ரெஷஸ் புக்கை நம்ம கைகளை நம்ம எல்லாம் வச்சுருக்கிறோம் சண்டே ஸ்கூலில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல பாடல் த பெஸ்ட் புக் டு ரீட் இஸ் த பைபிள் ஸோ வை ஆர் யூ ரீடிங் த பைபிள் வி ஹவ் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு சே இதுக்கெல்லாம் தான் நாங்கள் வாசிக்கிறோம் ஒய் நாட் யூ ஆல்சோ ரீட் திஸ் பைபிள் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இந்த பைபிள் வந்து கிடைச்சது கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது சரி இப்போது நம்ம அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின்ஸை நம்ம பேனலிஸ்ட்க்கு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சினாரியோக்குள்ளே நம்ம போக போகிறோம் சரியா இப்போ ஒரு சினாரியோ நான் சொல்ல போகிறேன் அந்த சினாரியோ நமக்கு வந்து ஒரு கப்பிள் நடித்துக்காட்ட நான் வாலண்டியர் பண்ணுறதுக்காக கேட்குறேன் லெட்ஸ் புட்டா ஹேண்ட்ஸ் ஃபார் ஆனந்த் அண்ட் கவிதா இந்த சினாரியோ என்ன அப்படின்னு சொன்னால் கான்ஃப்ளிட் ரெசல்யூஷன் ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்றத குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது கவிதா ஆனந்த் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தீர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பிரதர் ஆனந்த் கிட்ட ஒரு மைக் கொடுத்துருங்க ஓகே நல்ல வாங்க என்னம்மா சரி சொல்லுமா ஒன்னும் இல்லையே இல்ல சொல்லு என்ன பிரச்சனைன்னு சொல்லு பேசிட்டு ஒன்றும் இல்லைன்ற என்ன பிரச்சனைனா இல்லை சொல்லுமா என்ன பிரச்சனை இல்லைங்க கிளம்ப ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை சரி நான் பொறுமையா பேசி பார்த்துட்டேன் பாஸ்ட் வார வாரம் பேசி பார்த்துட்டாப்ல சண்டே ஏழு எட்டு பாயிண்ட் சொல்லி பார்த்துட்டாப்ல இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நீங்களே சொல்லுங்களேன் என்ன பேனலிஸ்ட் இப்போ ஒரு பிரச்சனை இவங்களும் பேசி பார்க்குறாங்க மெசேஜ்லேயும் நிறைய வார்த்தைகள் ஆண்டர் கொடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் என்னதான் பிரச்சனைக்கு தீர்வு எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில பேனலிஸ்ட் என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு எப்படி நம்ம தீர்த்து கொள்ளலாம் பிரச்சனையோடையே வாழக்கூடாது எக்காலம் தோணுச்சா அப்புறம் நம்ம போக முடியாது சரி என்னதான் தீர்வு சொல்கிறீங்க விஜய் விஜய் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ன deduction англий Mär ratchet தக்கubers ஏரும் ஏரு Wit default aha நான் தான் பிரச்சனைன்னு கூ் பிரச்சனை Samantha ஏன்று Veron conventions automate gid presupறைகளைப்ணாவு Shrimöm Thomasμα tablespoons voiả disfr Coordinatorா sniff mascara tä் tat Jubி administrator annualasına Niss Rock allemaal ஜெபம் பண்ணா பிரதர் ஆனந்த் ஜோம் பண்ணி பாத்தீங்களா பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருந்ததா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டெய்லி தான் ப்ரேயர் பண்றோம் சிஸ்டர் பிரேயர் பண்ற வரைக்கும் டெய்லி ப்ரேயர் பண்றோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஜோம் பண்றோம் ஆமா அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியல லிஸ் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து ஏதாவது சால்வ் பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையே ஆண்டவர் தான் சால்வ் பண்ணும் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைங்க ஏதோ பிரச்சனை ஷேர் பண்ண மாட்றாங்களே அப் பண்ண மாட்டாங்க நம்ம நிறைய கான்ஃப்ளிக்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன் இல்ல ஷேர் பண்ண மாட்றாங்க எதோ ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய வந்து ஆண்டவர்கிட்ட தான் சொல்லி சால்வ் பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு ஏமா சால்வ் பண்ணணும் அதான் அந்த ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை அது நிறைய பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ கடவுள் மென்டல் சிக்னஸ் ஏதோ இருக்கிற மாதிரி பேசுறாங்க

ரெண்டு பேருமே டைம் கொடுத்து அதை ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சின்றத ரூட் காஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உட்காந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் பேசுனாங்கண்ணா சால்வ் ஆகுறதுக்கு வாய்ஸ் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் பேசினா சால்வ் ஆகும் அப்படின்றாங்க ஒரு வாஸ்ட் காஸ்ட் சொன்னார் ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னாங்கண்ணா அந்த எர்லி லெஃப்ட்டாக இந்த இடது பக்கம் போச்சுன்னாங்களாம் ஹஸ்பண்ட் இல்லை இல்லைல்ல வலது பக்கம் போச்சுன்னா இல்லைல்ல இடது பக்கம் தான் போச்சு இல்லைல்ல வலது பக்கம் போ ஆமாம் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஏ ஆமாம் நான் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன் நீ சொன்னால் தான் பிடிவா ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சு பத்து நாளாக வீட்டில் ஜபம் கிடையாது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசவே இல்லை இந்த எலி எங்கே போச்சுங்கிற பிரச்சனை இல்லை அப்புறம் பத்து நாள் கழித்து சரி இப்படியே இருக்கக்கூடாது ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாரான் இது இந்த எலி பிரச்சனையாக நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கணும் அன்னைக்கே நான் வலது பக்கம் போச்சுன்னு சொல்லுமே நீ ஒத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே இருக்கா நான் இடது பக்கம் போச்சுன்னு சொல்லுமே நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு பத்து நாள் கழித்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சான் உட்கார்ந்து பேசி பிரச்சனை ஆயிடப்படாது ஸோ உட்கார்ந்து பேசி பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பேனலில் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க மாதிரி இருக்குது ஜேம்ஸ் என்ன சொல்கிறீங்க இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போயிடலாம் வேற எதுவுமே இது பிரச்சனைக்கு முடியவே வேறு இல்லை அவங்க என்ன தப்பு பண்ணினாலும் சரி இவங்க ஓப்பன் பண்ண முடியாத இருந்தாலும் சரி இவரை அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அவங்க அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு 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 மனசு புரிஞ்சிருந்தாங்கன்னா அது ப்ராப்ளத்துக்கே வராது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போய்ட்டா கண்டிக்கலாம போயிடலான்றிங்க கண்டுக்காமல் இல்லை அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி யோ ரொம்ப அதை கேட்டுட்டு அவங்க தொன் பொறுத்து வேண்டாம் இவங்களும் அதை யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது ஸோ அது ஜேம்ஸ் சொல்றாங்க அவங்களோட கேரக்டர் அதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம விலகி போயிட்டா அங்கே சமாதானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஸ்ல கொடுக்குறதுக்கு முன்னால வேற யாராவது என்ன சொல்ல விரும்புறீங்க டேனி ஜப்தாலாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே என்ன சொல்ல விரும்புறீங்க அக்கா விட்டு கொடுத்த அனுசரிச்சு போனா எல்லாம் என்ன என்ன பண்ணாங்க

ஏன் அவங்க வந்து இது மாதிரி மாடுறாங்க ஸோ என்ன ரீசன் அவங்களுக்குள்ள ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து யோசிக்கும் போது அதை கரெக்ட் பண்ணும்போது ஸோ இன்னம்மா நாம் தன்னால ஒரு ஆளுமான் கேக்குறது பதிலா ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ ஒரு ஆளு சொன்னா ரொம்ப சிம்பிள் சாரி சாரிமா சாரி என்ன சொல்றது அது ஆகுற மாதிரி தெரியல இல்லையா அது ரிசால்வ் ஆக மாட்டேங்குது கிடையாது சோ அவங்களோட ஏதோ ஒரு ரீசன் அவங்களால அதனால தான் வந்து அவங்க கோவப்படுறாங்க இல்ல தான் ஏதோ பிரச்சனை வருது அதை வந்து அவங்க சொல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யோசிக்கும் போதே அவங்க சோ இந்த நாள அவங்களுக்கு வேலை பலு அதிகமா இருக்கு இல்லைன்னா இதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லாத நம்ம தவிர பண்ண ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கோ அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அவங்க இதனால தான் கோவப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கும் இருக்குது வாய்ப்பு இருக்குது சரி ஓகே வேற கெஸியா என்ன சொல்கிறீங்க எப்படி நம்ம கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணுறது வேற என்ன பண்ணலாம் சுஜவும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க உட்காந்துட்டு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டாங்க அதில் இருக்கிற டேஞ்சரும் பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்புறம் ஜேம்ஸ் வந்து நம்ம அவங்க கேரக்டர் அப்படி தான் போட்டு நம்ம மேலே போய் விழ வேண்டாம் நம்ம சரிங்க போனால் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் விலகிக்கலாம் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறாங்க தேவி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒய்ஃபுடைய கேரக்டர் என்னமோ இல்லை ஹஸ்பண்ட் கே இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சிப்லிங்ஸாக இருக்கலாம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனாக இருக்கலாம் ஒரு கான்ஃப்ளிக்டை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஏன் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேசியா என்ன சொல்கிறீங்க ஐ அக்ரி வித் தேவி அக்கா ஸோ ஒரு ஸ்பவுஸ் வந்து எதனால கோவப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா மேபி தே உல் டேக் அ ஸ்டெப் டு ரிசால்வ் இட் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அதை வந்து அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி மேபி தே கேன் டேக் ஸ்டெப் டு அதை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம் சரி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் பிரியா ஜெனிலா பிஷா எனிதிங் ஜெனி வாண்ட்ஸ் டு சே சம்திங் ஜெப்தா எஸ் ஜெப்தா சாரி அவங்க அந்த சண்டை போடுற அந்த மூடோட பேசாம வேற எந்த நார்மல் மூட்ல இருக்கும்போது ஜாலி மூட்ல இருக்கும்போது அந்த ஓபன் அப் பண்ண அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கறது புரிஞ்சிட்டு அந்த டைம்ல கேட்கலாம் انا அந்த மூட் மாறிறதுக்கு ஜாலி மூட் எப்படி வரும் வரவே வராது சாரி சால்வ் பண்ற வரைக்கும் அப்படி நம்ம சோ ஆடியன்ஸ்ல இருந்து எனிபடி வுட் லைக் டு சே எப்படி எனி ரிலேஷன்ஷிப் ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அது எப்படி ரிசால்வ் பண்ணுறது பேசி பார்த்தாச்சு அவங்கள நம்ம புரிஞ்சு பார்த்துக்கணும் அநேக நல்ல கருத்துக்களை சொன்னாங்க யாராவது ஆடியன்ஸ்லேருந்து யூ கேன் ரேஸ் யூ ஹேண்ட் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா பாரு அக்கா வான்ஸ் டு சே சம்திங் காவிரிக்கு நிறைய பிரச்சனை வந்தது அதனால தாவித் வந்து ஆண்டுகிட்ட கத்தருடைய ஆலோசனை கேட்டு சத்துரு அப்சோல் ஆலோசனை அவத்தமாக்கி போட்டு கத்தருடைய ஆலோசனையில் ஜெயம் எடுத்தார் நம்மளுக்கு என்ன சத்துரு பிரச்சனை வந்தாலும் தாவிதை போல் கத்தருடைய ஆலோசனை கேட்டு தேவ சாமத்தில் ஜோம் பண்ணால் பிரச்சனை போயிடும் ஸோ நம்ம கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நம்ம ஜபிக்கும் போது நம்மளுடைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து சால்வ் ஆகுன்றாங்க தான் நாங்கள் ஆலோசனை கேட்டு வந்திருக்கோம் இப்போ உங்கள் ஆலோசனையை சொல்கிறீங்களா அதாவது முதலாவது ரெண்டு பேருடைய அவங்களுடைய ஃபேய்த்து லெவல் என்னன்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒரு கிறிஸ்டியன் ஃபேய்த்தில் இருக்காங்களா ஒரு பைபிள் ஃபேத்தில் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டு பேரும் பைபிள் ஃபேய்த்தில் இருக்காங்க ஒரே அந்த லெவலில் இருக்காங்கன்னு சொன் இருக்காங்க என்று சொன்னால் அவங்க கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணுறது வேறு மாதிரி ரெண்டு பேரும் வேறு லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணுறது வேறு மாதிரி சரி இப்போ நம்ம அசீவ் பண்ணிக்குவோம் ரெண்டு பேரும் ஒரு ஃபேத் லெவலில் ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ அவங்க சொல்யூஷன் வந்து இட் ஷுட் பி பைபிள் பேஸ்ட் பைபிளில் இந்த எல்லா கான்ஃப்ளிக்ட்டுக்கும் சொல்யூஷன் இருக்கு பைபிளில் இதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அவங்க பைபிள் பேஸ்ட் சொல்யூஷன் ஒன்று தான் அதை சால்வ் பண்ண முடியும் கான்ஃப்ளிக்ட் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு ரெண்டாவது ஒருவேளை உங்களால் அந்த கான்ஃப்ளிக்ட்டை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பிப்ளிக்கல் கவுன்சிலை அந்த கிருபை இருக்கணும் நாளைக்கு வரங்களை பற்றி நம்ம படிக்கிறோம் அந்த வரம் இருக்கணும் அவங்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா திண்மார்கருடைய ஆலோசனைகளும் நம்ம நடந்துடக்கூடாது இவன் சரியான ஆலோசனை கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்திட்ட போய் உங்கள் கான்ஃப்ளிக்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒருவேளை அது பாஸ்டாக தான் இருக்கணும்னு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டுகளில் பிரச்சனை இருக்குது ஒரு நல்ல இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போய் எப்படி எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு பைபிள் பேஸ்ட் சொல்யூஷன் ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று என் பேரில் குறை இருக்கும் என் பேரில் குறை இருந்து அடுத்த ப்ரேயர் பண்ணுறதுக்குள்ளே பலி செலுத்துறதுக்குள்ள நான் யாரை ஹார்ட் ஹேர்ட் பண்ணியிருக்கணும் அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும் நான் ஒப்புறவாகணும் ஒப்புரவாகிட்டு நான் ஒளியே நான் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்ககிட்ட போய் நான் முதல்ல தான் பைபிள் பிரின்சிப்பு என்ன யாராவது ஹேர்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா என்ன யாராவது ஹேர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ கேட்கலையோ நான் மனதார அவங்கள மன்னிச்சிருங்க இந்த ரெண்டு பிரின்சிப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் யாராவது ஹேர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தால் நீங்கள் ப்ரே பண்ணுவோம்னால அவங்ககிட்ட போய் ஒப்புரவாயிருங்க உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜபம் பண்ணும்போது அவங்கள மன்னிச்சுருங்க இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஸ்டேஜில் அப்படியே கோபிலீவர்ஸ் பாஸ்டர் பிலிவர் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் திஸ் இஸ் த பைபிள் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாரு நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க அவங்க மன்னிக்க ஆயிரம் இல்லை நிறையா கூப்பிட்டு போங்க என் ஃப்ரெண்ட்ஸாக போய் பேசுங்க அவன் செஞ்சே சார் தான் இல்லை தப்பு பேசுங்க அதுக்கும் முடியலையா ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க ஏசு சொல்லும்போது அப்படியும் முடியலைன்னா அவங்க அந்நியராக இருப்பாங்க அப்படின்றது அதனுடைய நோக்கம் அவங்க அந்நியராக இருக்க வேண்டும் என்றால் எப்படியாகல அவங்கள ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று கோபப்படுறது பாவம் கிடையாது எது பாவம் அந்த கோபத்தை ஹேங் ஓவர் பண்ணாதீங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது சூரியன் அஸ்தமிப்படுறதுக்குள்ளே உங்க கோபம் தீர்ந்து போகணும் அப்படின்னா அந்த கோபத்தை ஹேங் ஓவர் பண்ணக்கூடாது யூ ஆல்விட் அயர்லியஸ்ட் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது விட்டு கொடுக்குறது என்று சொன்னால் எனக்கு பிடித்ததை எனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்காக நான் விட்டு கொடுத்தது அனுசரிப்பது என்றால் எனக்கு பிடிக்காததையும் மற்றவர்களுக்காக சகித்துக்கொள்வது இது ஓரளவுக்கு கான்ஃப்ளிக்ஸ் ரிசால்வ் பண்ண உதவும் என்று நினைக்கிறேன் அப்பா நீங்களும் யூட் லைக் டு டுமா இல்லை பொதுவாக அவங்க அவருடைய கான்வர்சேஷன்லேயே இந்த அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பன்னஸ் இருக்குமானா நிறைய கான்ஃப்ளிக்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் பொதுவாக இன்றைக்கு ஃபேமிலிஸில் குறைவைப்படுறது வந்து ஓப்பனஸ் இல்லை ஆகியனால அவங்க பேசுகிறது ஒன்று அவங்க இணைக்கிறது ஒன்று நடந்து கொள்வது வேறு அப்படி இருக்கும்போது எந்த ஃபேமிலிலேயும் அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆகியனால கம்யூனிகேஷன் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா அவர் விட்டு கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி உண்மையாக ஐயா ஐயாச்சுனது போல் கத்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வழியாக்கி அப்படி நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாகவே அறியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் நம்ம அறியாமலே ஒருத்தர் ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிக்கும் ஸோ அதுதான் என்னோடய நம்ம பைபிள் பேஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியாமலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நமக்குள்ளே வரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஸோ அப்பா சொன்ன மாதிரி முதல்ல விவ் டு ஐடென்டிஃபை நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோமா வி ஆர் வி ஹவ் ஹர்ட் சம்படி ஓர் ஆர் வி ஹர்ட் இந்த ரெண்டு சினாரியோலும் நம்ம எப்படி சமாதானத்தை நாடணும் பிளெஸ்டாக பீஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நம்மளே கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணமாக இருக்கவே கூடாது எவ்வளோ சீக்கிரம் அந்த கான்ஃப்ளிக்டை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் நல்ல சொல்யூஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் சொல் சொல்யூஷன் இப்போ ஃபாஸ்ட்டை ஃபாஸ்டமாக நமக்கு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்க பேனல்ஸ் அநேகம் ஐடியாஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு மேலே எதுவும் கேள்விகள் இருக்குமா ஆடியன்ஸ்லேருந்து யாராவது இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஏதாவது கேள்வியோட வந்திருக்கிறீங்களா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது இன்னும் கொஞ்சம் இதுல எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு யாரும் கேட்க விரும்புறீங்களா ஆடியன்ஸ்ல இருந்து ஓகே பானல் உட் யூ லைக் டே அட் சம்திங் மோ ஸோ ரொம்ப நல்ல எஸ் தார் எஸ் எஸ் தார் வில் ஹேப் ஒன் கொஸ்டன் ஃபிரம் எஸ் தர் Uh, Lot. in relationship, is silence going to kill and uh, kill and break the relationship when we know there are problems, or um, silence going to heal the?

சைலண்ட்டாக இருக்கிறது ஞானம் என்று சொல்லலாம் ஆனால் அதே வேளையில் எப்போ நம்ம ஊப்பனாக அதை டிஸ்கஸ் பண்ண முடியுமோ நேரம் பார்த்து அதை சமயம் பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணணும் சைலண்ட்டாகவே இருந்து மனசுக்குள்ள நம்ம வந்து அதிகமாக அதை வந்து அந்த ப்ராப்ளம்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் மற்றவங்களை பற்றி ஒரு பித்தனஸ் அதிகமாக்கவும் இடம் கொடுக்கக்கூடாது அதுவும் சத்துனுடைய ஒரு கிரியாக மாறிடும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அமைதியாக இருந்து இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து ஜெபிச்சு ஆலோசனை எடுத்து நமக்குள்ளாகவே நம்ம பேசுவார் அதில் அப்படியாக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த நேரத்தில் எப்படி அந்த காரியத்தை வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துகிறது நல்லது வுட் லைக் டு நீங்கள் சின்னியெல்லாம் சொன்னீங்க நான் இப்போ ஒரு சின்னியா சொல்கிறேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் ஒரு பிரச்சனையோடு வர்றாங்க என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவர் சொல்லாமலே அமைதியாக சாப்பிட்டுட்டுருக்காரு ரெண்டாவது தடவை கேட்குறாங்க மூணாவது தடவை கேட்குறாங்க கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க அவர் ஒன்றுமே பதில் பேசாமல் சாப்பிட்டுட்டுருக்காரு இப்போ கோபம் அந்த பெண்ணுக்கு அதிகரிக்குமா இல்லை அவர் பதில் சொன்னால் அதிகரிக்குமா சொல்கிற பதிலை பொறுத்த இருக்கு இல்லை இப்போ அவர் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு அப்போ கோபம் அதிகரிக்குமா இல்லை அது தான் கோவம் அதிகரிக்கும் இல்லை ஒரு ஒரு ப்ராப்ளத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க நான் சொல்கிற ஜென்டர் கருத்து வந்து அந்த ஜென்டர் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஆ இல்லை அவங்க நீங்கள் ஒரு பத்திலுமே சொல்லாமல் இருக்கும்போது அவங்க கோபம் சா அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிடுமா சால்வ் ஆகலை சால்வ் ஆகலைன்னா அது எஸ்கலைட் ஆகுமா இல்லைன்னா குறையுமா எஸ்கலைட் ஆகும் அப்போது சைலண்ட் இஸ் நெவர் அ சொல்யூஷன் நம்ம ஒருத்தர் பேச பேச சைலண்ட் இருந்தால் என்ன டிக்ளேர் பண்ணுறோன்னு தெரியுமா வே வேதத்தின் படி நீ முட்டாள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம் ஏன்னா முட்டாளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி பிரயோஜனம் இல்லை அதனால் எனக்கே சொல்லிட்டு போ நான் பாய் திறக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் யூ ஆர் சைலன்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் எப்போவுமே நம்ம வியூவை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி பொலைட்டாக பண்ணுறோமா எப்படி பண்ணுறோம் நம்மளுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது ஆப்டாக பண்ணுறோமா கோபத்தை கிளறி விடுறோமா கோபத்தை அணைக்கிறோமாங்கிறது நம்ம ஆன்சரில் இருக்குது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் சைலன்ஸ் இஸ் நவர் அ சொல்யூஷன் ஆன்சர் பண்ணணும் அந்த ஆன்சர் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தட்ஸ் அனதர் இஷ்யூ பட் விதவுட் கிவிங் அன் ஆன்சர் டு அன் இஷ்யூ யூ கேன் நவர் ஃபைண்ட் அ சொல்யூஷன் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் சொல்லுவார் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் ச நான் கணக்குவாதியாரு அதனால் தெரியும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் சொல்யூஷன் இல்லைன்னு சொன்னால் அது ப்ராப்ளமே இல்லை ஃபிலாசபிக்கலி

கொடுக்க முடியும் ஹவார் யூ எக்ஸ்பிரஸிங் யூர் செல்ஃப் வாட் ஆர் யூ ஆன்சரிங் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரிசன் அஷ்ஷுரன்ஸ் எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் அ சொல்யூஷன் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம வீ ஷுட் நெவர் லிவ் வித் கான்ஃப்ளிக் சரி நம்ம அமைதியாக இருக்கலாம் அந்த கான்ஃப்ளிக் வளர்ந்துகிட்டே போகட்டும் பேசாமலே இருக்கலாம் அமைதியாகவே இருந்துடலாம் அப்படின்னு கிடையாது டெஃபினட்லி

உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்கு சுத்தமா இருந்தால் இன்னொரு எபிசோட்ல அடுத்த வாரம் ஏழரை மணிக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம்